அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரஷ்யன் விசஸ் உக்ரைன். என்னடா எல்லா சேனலும் இதே வந்து எடுத்து பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்க வேணாம். நான் இதனால் அங்கே நடக்கிற போர்னால் அந்த பதட்டத்தினால நம்ம இங்கே என்ன நடக்குது, நம்ம இந்தியன் எக்கானமியில் என்ன டிஃப்ரெண்ட் நடக்குது, அங்கே ஆக்சுவலாக அந்த ரெண்டு நாடும் அடைச்சிக்கிறாங்க, அதனால் இங்கே நம்ம இந்தியன் எக்கானமியில் எவ்வளோ வீழ்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறத பாருங்கள். ஆக்சுவலாக இந்த போர் பதற்றத்தினால நம்மளோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா, இந்தியாவோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படி அந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து க்ளோசிங்கில் 2702 பாயிண்ட் இறங்கி க்ளோஸ் ஆகிருக்குங்க அந்த ஒரு போர் பதட்டத்தினால. இதுவே நம்மளோட என்எஸ்சி இருக்கு இல்லையா, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அங்கே அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரும் வீழ்ச்சிங்க, 815 பாயிண்ட் வந்து க்ளோசிங்கில் இறங்கியிருக்குங்க. இது வந்து அந்த ஒரு போர் பதட்டத்தினாலேயே நம்ம எக்கனாமி பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம என்ன வந்து ஒரு லெவலுக்கு மேலே அடிப்படை தேவைகள்லாம் பூர்த்தி செஞ்சுட்டு நம்ம சொத்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்கும்போது உண்மையான நிலையான சொத்துப்பங்கிறதுக்கு அந்த உக்ரைன் மக்களை இப்போ நினச்சி பாருங்களேன், 2 கோடிக்கு வீடு வாங்கினவங்களாக இருந்தாலும் இப்போது நடுத்தருவில் தான் இருக்காங்க, அதாவது ஒரு சுரங்கத்தில் போய் இருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். அது ரொம்பவே வருத்தப்பட வேண்டிய விஷயம். இதே பேங்க்கில் வந்து ஒரு 10 crores 100 crores அந்த மாதிரி வச்சுருக்கவங்க கூட அதை போய் எடுக்க முடியாத சுச்சுவேஷன். அப்போ இதெல்லாம் வந்து உண்மையான வெல்த்தா? அப்போ உண்மையான வெல்த்துனா என்னங்க? இப்போ நம்ம வந்து வீடுக்கு வேல்யூ இல்லையா, நிலையான சொத்து இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, கேஷுக்கு சொத்து இல்லையா, அதாவது நிலையான சொத்து இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது, உண்மையான நிலையான சொத்து அப்படிங்கிறது தங்கம் தாங்க. அந்த தங்கத்தை நீங்கள் இப்போ அந்த மக்களை வந்து இடம் போயிடுறாங்க இல்லையா, அவங்க எங்கேருந்து எங்கே போனாலும் அந்த தங்கத்தை தன்னோட துணிப்பையில் வச்சுட்டு நீ அங்கே போய் அந்த தங்கத்தை விற்றா அவங்க காசாக்கிடலாம். அவங்க வாங்கின நிலத்தை எடுத்துகிட்டு போக முடியாது, அவங்க வாங்கின வீட்டை எடுத்துகிட்டு போக முடியாது, அவங்களோட பேங்க் டெபாசிட்ஸ் எடுத்துகிட்டு போக முடியாது. எடுத்துகிட்டு போனாலும் அந்த செல்லுமா, அந்த இடத்துல அது செல்லுமா அப்படிங்கிறத யோசனும். ஸோ உங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் சேர்க்கும் போது தங்கம் என்ன விலையாக இருந்தாலும் இப்போவே வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிச்சிருங்க. தங்கம் ரேட் அதிகமாக இருக்குங்கிறத பார்க்க வேணாம், கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணி ரேட் ஆவரேஜ் பண்ணி வாங்க ஆரம்பிச்சிருங்க. அதை தாங்க நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போனாலும் அது வந்து உண்மையான நிலையான சொத்து. அனைவருக்கும் நன்றி.